பொதுவாக நம்ம மாச ராசி பலன்களுக்கு வந்து நிறையா வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்துன்னு வருது. சில பேர் லக்னத்துலேருந்து பார்க்கணும், இல்லை ராசியிலேருந்து பார்க்கணும்னு. பொதுவாக கோச்சாரம் அப்படின்னாலே வந்து அடிப்படையாக பெரிய முன்னோர்கள் பராசராக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தும் இந்த ஹோர சமைத்தான்வாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ மூணுத்துலேருந்தும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் ராசி புலன்கள் பெரும்பாலும் அவங்களும் சஜஸ்ட் பண்ணது வந்து சந்திரனை வச்சு தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் கூடுதலாக வந்து லக்னத்துலேருந்தும் சூரியன்லேருந்தும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லக்னமும் ராசியும் வேறு வேறாக இருக்கிறப்போ சில நேரத்தில் வந்து லக்னத்துலேருந்து குரு சனி இதெல்லாம் வந்து சாதகமாக இருந்தால் அது வந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ யாருக்கு ஒன்றா வருதோ அவங்க வந்து ஒரே ராசி, இப்போ ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கிறவங்க வந்து அந்த பலன்கள் கூடுதலாக நடக்கும். இல்லைன்னா லக்னமும் தனியாக இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ ராசி லக்னம் தனியாக இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்னம் ரிஷப ராசின்னு வச்சுங்கோ, அவங்க சிம்ம லக்ன சிம்ம ராசிக்கு உண்டான பலனையும் பார்த்துக்கலாம், ரிஷப ராசிக்கு உண்டான பலனையும் பார்த்துக்கலாம். ஸோ இதனுடைய கூட்டாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மீறி உங்களுடைய சொந்த ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம் தேதி பார்த்து அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கிற தசாபக்திகள் இதை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயத்தை கோடிட்டு காட்ட முடியும். ஜாதகம் வந்து ஒரு நம்பிக்கையான விஷயம், இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வழிகாட்ட முடியும். மீதி எல்லா விஷயங்களும் அவரவர்கள் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதை எடுத்துக்கிறது நல்லது. இதை விட நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம், மனிதன் வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியிலையும் தெய்வத்து மேலையும் நம்பிக்கை வச்சா எல்லா விஷயத்தையும், இந்த ஜாதகம் பார்க்குற விஷயம், கோச்சாரம் பார்க்குற விஷயத்தையும் அவங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கலாம். ஸோ ராசி பலனை பார்க்குறப்போ இதை ஒரு முழுமையாக இல்லாமல் இதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமான்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இருக்கணுமே தவிர, இதை வச்சு வருத்தப்படுறதோ இதனால் வந்து ஒரு முடிவுக்கு வரதோ வந்து எல்லாரும் தவிர்க்கணுமன்றது நாங்கள் வேண்டிருக்கோம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் வந்து அந்த வெற்றியின் தொடர்ச்சின்னு சொல்லலாம். நிறைய பேர் மீனராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ராசின்றது ஒரு ஜென்ரல், நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிற விஷயம். அப்படி பார்க்குறப்போ மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீசியாக இந்த செப்டம்பர் மாதம் வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றமான மாதமாக இருந்து அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருந்து தீரும். அது வந்து சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யார் கன்சல்டன்ட்ஸாக இருந்தாலும், இண்டிபெண்ட்டாக யார் இருந்தாலுமே அவங்களுக்கு இது வந்து ஒரு வெற்றி தரக்கூடிய மாதமாகவே மீனராசிக்காரங்களுக்கு அமையும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் இருந்தாலும், அவங்க எல்லாருக்குமே ஒரு நிறைய ஒரு முன்னேற்றமான போக்கும் ப்ரமோஷன்ஸும் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மீனராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து வெற்றி தரக்கூடிய மாதமாகவும், அவங்க எதிர்பார்த்த ஒரு சக்ஸஸும் ஒரு எதிர்பார்ப்பும் கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதங்களாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு அருமையான மாதமாகவும், நிறைய நிலையற்ற நிலைமை இருக்கிற பெண்களுடைய கேரியர் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சீர்பட்டு ஒரு ஹாப்பியாக போகக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த செப்டம்பர் மாதம் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம்னா ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் மீனராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னால கஷ்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எதுவுமே ஹெல்த்துன்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறதுனால அது வந்து நம்ம கவனமாக இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒரு காஷியஸாக இருக்கிறது வந்து நல்லது. மற்றபடி உற்றார் உறவினர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான போக்கும் உற்றார் ஒரு நாள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். இது இல்லாமல் விசா அப்புறம் ஃபாரின்க்கு ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஃபாரினில் வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் ஓணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இல்லை பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, எல்லாருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றுமுகமான மாதமாக இருந்து நினச்ச வாய்ப்புகளெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இந்த மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே நிறைய ஜேர்னிஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக, பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மீனராசியில் பிறந்த வந்து பார்த்தோம்னா ஒரு கிரக எல்லாருக்குமே இந்த கிரக ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பத்தில் இருக்கிற சனினால் பார்த்தோம்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அது வந்து அவங்க தந்தையாக இருக்கலாம், இல்லை அவங்க பாஸாக இருக்கலாம், இல்லை அவங்க சூழ்நிலையில் வந்து அவங்க யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது.
இது இல்லாமல் குரு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வந்து பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எதுவுமே இல்லைன்னா கூட எட்டில் குரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு வந்து நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். ஏழில் சுக்கரன் நீச்சமாக இருந்து இப்போ எட்டில் ஆட்சி பெறுறதுனால நிறைய மீனராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஏரியாலேருந்து ஒரு அதிர்ஷ்டமும் பண வரவும் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு 5-11 வந்து ஒரு 5 கிரகத்தினுடைய ஆக்சஸ் சூரியன் புதன் ராகு 11 செவ்வாய்க்கேத்து இருந்த ஆகஸ்ட் மாதம் போய் இந்த புதன் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா மாத முற்பகுதியில் வந்து 6-ஆம் இடத்துலேருந்து அப்புறம் 7 ஆட்சி உச்சம் பெறதுனால நிறைய மீனராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றமும் சக்ஸஸும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் டாக்டரேட் கிடைக்கிறது இல்லை எஜுகேஷனில் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். சட்டம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எலிவேஷன்ஸ் நிறைய பேர் ஜட்ஜஸ் ஆகலாம் இல்லை ஒரு நல்ல கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூரியன் வந்து மாத முற்பகுதியில் வந்து 6 இருக்கிறதும் அதுக்கப்புறம் 7-ஆம் இடத்துல இருக்கிற இந்த காலகட்டத்தில் மாத முற்பகுதியில் நிறைய வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் நிறைய மீனராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த 5 ராகும் 11 கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து வெளிநாடு டெக்னாலஜி இல்லை அட்வான்ஸ்டு ஸ்டடீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றியும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து எல்லோரும் வந்து அடையாளம் காட்டுற ஒரு சூழ்நிலையில் மீனராசிக்காரங்களை எல்லோரும் இருப்பாங்க. இந்த மீனராசியில் பிறந்த வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஒரு சந்தோஷமான போக்கும் எல்லா விதமான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலமும் அவங்க வீட்டில் இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸும் ஒரு அமைதியான போக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் நன்மையும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். ஸோ கண்டிப்பாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இது எல்லாம் இருந்தாலும் இந்த 8 இருக்கிற ஒரு குரு 10 இருக்கிற சனியினுடைய ஒரு சிறிய தடுங்கல்கள் இல்லை அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களை வந்து மீறுறதுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிவபெருமான் கோயில் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எல்லாருடைய பிரச்சனைகளும் நீங்கி ஒரு அருமையான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுறதோ கேட்டால் நாங்கள் பதில் கொடுக்குறோம். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறது எங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.